ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோத்திங் ஸ்பெஷல். இன்றைக்கி என்னோட ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி போட்டு சூப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சூப் வந்து பாப்பாக்காக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதே சூப் எடுத்துகிட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் பிஸ்கோவில் பத் பண்ண போகிறேன். பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த சைமல்டேனியஸில் வந்து நான் கிளாத்தும் வாஷ் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஒர்க் பிளான் பண்ணேன், ஆனால் எதுவுமே பண்ணாமல் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பானிபூரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பானிபூரிக்கு ஃபஸ்ட்டு வந்து பானி ரெடி பண்ணி வச்சாச்சு. பானி வந்து ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டா தான் அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நிறைய ஒர்க்கு பிளான் பண்ணிகிட்ருந்தாங்க, இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்காதனால இப்போ ஃபுல்லாக ஆஃப்டர்நூன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி எந்த ஒர்க்கும் பண்ணலை. இப்போ பானி பூரிக்கிறது வந்து நான் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடுறேன். இதோட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பட்ஜெட் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்ஜெட்னா பெரிய பட்ஜெட்லாம் எதுவும் இல்லைங்க. நான் மந்த்லி மந்த்லி நம்ம வாங்குகிறோம் இல்லையா குட்டி குட்டி திங்ஸ், அதுக்கும் வந்து நான் குட்டி குட்டியாக வந்து பட்ஜெட் போட்டு தான் வாங்குவேன். ஸோ அது எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்ன தான் நம்ம பட்ஜெட் போட்டாலும் பட்ஜெட்லேருந்து மீறி நிறைய செலவாகும், அது வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஸ்டஃபிங்கில் வந்து மார்னிங் செஞ்ச கொஞ்சம் கிரேவி இருந்துச்சு, தோசைக்கு செஞ்ச கிரேவி, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்பைஸியாக வேணும்னு சொல்லிட்டு. சரி, எல்லா நாளும் ரொட்டீனாக ஒர்க் பண்ணி ரொட்டீன் போடுறோம், சரி லேசியாக இருக்கிற டே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக் போடுறேன். இந்த ஹரிமா வந்து பானிபூரி பப்பட் தான் வந்து நான் இப்போ பொரிக்க போகிறேன். நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ரெடிமேட் அந்த பானிபூரி பப்பட் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த பப்பட். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்ஜெட் போட்டு வந்து பண்ணுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தேவையானதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு எதுலேருந்து நம்ம அதுக்கு பைசா எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிளான் பண்ணி போடும்போது அந்த பொருள் தேவையா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்குள்ளாலே வந்து ஒரு கால்குலேஷன் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அப்போ நமக்கு தேவையான பொருளை மட்டும்தான் நம்ம வாங்குவோம். நிஜமாகவே மனுஷனோட இயல்பு பார்த்திங்கன்னா அடுத்தவங்கக்கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். ஆனால் அது நமக்கு தேவையா அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறதுக்கான டைம் தான் வந்து இந்த பட்ஜெட்டு. ஸோ அடுத்தவங்கக்கிட்டே இருக்குது, நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், அது லேடிஸோட நேச்சர் தான். இப்போ நம்ம அடுத்தவங்க ஒரு சாரீ கட்டியிருந்தாங்கன்னா அதே மாதிரி சாரீ வந்து கிடைக்குமா, அந்த கலர் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஷாப் போனால் வந்து தோணும். ஸோ இந்த கம்பேரிசன் வந்து நமக்கு ரொம்ப ஓவராகாமல் பார்த்துக்கணும். இந்த கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒன்று சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் போய் முடியும், இல்லை ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் முடியும். இப்போ ஈவினிங் ஸ்நாக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டவங்க கூட நம்ம பேசினா கூட வந்து பரவாயில்லைங்க, அவங்க பாவம் அமைதியாக போயிடுவாங்க, ஐயோ நம்மளால் முடியாது. ஆனால் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஒரு கும்பலாலையும் பாருங்கள், நாங்கள் தான் உலகத்துலேயே பெஸ்ட்டுன்னு. நிஜமாக அந்த கும்பலை பார்த்தா தயவு பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணி டைமு எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, விட்டுருங்க, விட்டுட்டு ஓடியே போயிடலாம் நம்ம அவங்கள. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்நாக்லாம் முடிச்சுட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டேன்.
அப்போ வந்து இது வந்து இயர்லி பட்ஜெட்டு. இது வந்து நான் வந்து என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு வந்து பிளான் வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தவங்க பர்த்டேக்கு. இது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்ரிங்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சில்வர் ஐட்டம்ஸ் வந்து பாப்பாவுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பட்ஜெட் வந்து என்னோடய பட்ஜெட் கிடையாதுங்க, இது என் ஹஸ்பண்டோட பட்ஜெட்டு. ஸோ அதனால் அவர்கிட்ட விட்டாச்சு. நியூ ட்ரெஸ்ஸஸும் டாய்ஸும் அப்புறம் வந்து இதெல்லாம் வாக்கர்லாம் வாங்கணும்னு நினச்சேன், அது வாங்கி முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கே நான் வாங்கிட்டேன். அது வந்து இப்போ வீட்டுக்கு வரவங்க வந்து பாப்பா கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு 100 ரூபா 200 ரூபா அதை சேர்த்து வச்சு வாங்கியாச்சு. இப்போ எனக்கு தேவையானது வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு 2021 வரப்போகிற பர்த்டேக்கு நான் இப்போயே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ரிலையன்ஸில் வந்து ட்ரெஸ் வாங்கணும், ஈஸி சேர் ஒன்று வாங்கணும், இந்த மாதிரிலாம் வச்சு நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக பர்த்டேக்கு எல்லோரும் வந்து நமக்கு விஷ் பண்ணி காசு கொடுப்பாங்க இல்லைனா கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து தீபாவளிக்கு சாரீஸு, பொங்கலுக்கு வந்து சுடிதார், இந்த மாதிரி லெகிங்ஸ் இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் வந்து பர்த்டேக்கு வாங்கிப்பேன். அப்புறம் தீபாவளி பர்ச்சேஸ் வந்து இந்த மாதிரி கோஆப்டெக்ஸில் வந்து 30% சேல் இருக்கும் இல்லையா, அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதில் வந்து பட்டு சாரீ, ஷர்ட்டு, ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த வேட்டி சட்டு, டவல், வீட்டுக்கு மேட்டு, அப்புறம் அவங்க சுடிதார் மெட்டீரியல் வந்து காட்டன் கிடைக்கும் இருந்துச்சுன்னா, அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து பட்டு ட்ரெஸ் மெட்டீரியல், அப்புறம் வந்து இதில் வந்து ஸ்க்ரீன் கிளாத்தும் கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து தீபாவளி ஷாப்பிங்கில் கோஆப்டெக்ஸில் வந்து 30% சேலில் இருக்கும், அது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். இது வந்து அமேசானில் வந்து ஷாப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஃபெஸ்டிவ் ஆஃபர் ஏதாவது லைட்னிங் டீல் வரும்போது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜஸ், ஹைட்ராக்கு, ஒரு ஏர் ஃப்ரையர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு வந்து பார்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எப்போ லைட்னிங் டீல் வருதோ அப்போ பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நமக்கும் ஏதாவது கிஃப்ட் கார்டு, கூப்பன் ஏதாவது கிடைக்கும், அதை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நவராத்திரி வருது. ஸோ நவராத்திரிக்கு எவ்வளோ பட்ஜெட் நான் இப்போ பிளான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எனக்கு தேவை வந்து 1800ங்க. கிஃப்ட் ஐட்டம், பிளவுஸ் பீட்ஸு, மனை, அப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது சிலை வாங்கி வைப்போம். ஸோ இந்த மாதிரி துர்கா வந்து சிலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். அது படையலுக்கு தேவையானது இதெல்லாம் வந்து எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு 1800 போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே முடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த டைம் கொரோனா டைமுங்கிறதுனால நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். அப்புறம் அதிலே வந்து 3வது சனிக்கிழமை புரட்டாசி படையல் வேறு வருது. ஸோ அதுக்கும் வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இதிலே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ் வந்து எப்போவாது போனால் அங்கே வந்து வாங்க வேண்டிய ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிலது போட்டு வச்சுருக்கேன். லாண்டரி பாஸ்கெட்டு, கொஞ்சம் சாரீஸு, இதெல்லாம் வந்து பிளான் வச்சுருக்கேன். பாப்பா ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கம்மியான விலையில் கொஞ்சம் நல்லா எடுக்கணும்னா உங்களுக்கு சரவணா ஸ்டோர் தான் வந்து பெஸ்ட்டு. இது வந்து எண்ணிலேருந்து நான் எடுக்கிறதுன்னு இது பண்ணலை, இது வந்து பட்ஜெட் 8 ஃபிக்ஸ்டுன்னு வச்சுருக்கேன். எந்த அமௌண்ட்டில் இது வந்து நான் வாங்க போகிறேன்றது தெரியல. அப்புறம் இந்த மந்த் வந்து இந்த போட்டோ லிஸ்ட்டிலேருந்து இப்போ என்ன வாங்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நவராத்திரிக்கு அந்த பூஜை மானம் வந்து கொஞ்சம் ஜெர்மன் சில்வரில் இருக்கிற ஐட்டம் வாங்கலான்னு பார்த்துருக்கேன். அப்புறம் கோலம் ஸ்டிக்கர்ஸு, குட்டி பிளேட்டு, இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். காயின் பாக்ஸ் ஒன்று வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா காயின் பாக்ஸ் வந்து இப்போத்துலேருந்து பாப்பாவுக்கு வந்து சேவிங்ஸை பற்றி இது பண்ணணும், அவள் கையில் காசு கொடுத்து போட வைக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கடாய் ஒன்று வாங்கணும்னு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த செப்டம்பர் மந்த்து. இந்த அமௌண்ட் வந்து நான் எதுலேருந்து எடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் மந்த்தே ப்ரொவிஷன் வாங்கிட்டதுனால இந்த மந்த் எனக்கு ப்ரொவிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து கையில் இருக்கும். ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஸோ லாஸ்ட் மந்த்தே வாங்கிட்டதுனால எனக்கு இப்போ வந்து ரைஸ் மட்டும் வாங்கினா போதும். ரைஸ் வாங்கிட்டேன்னா எனக்கு பேலன்ஸ் எப்படியும் வந்து ஒரு 2500 கையில் இருக்கும். இன்னொன்று, என் கையில் நீங்கள் காசு கொடுத்துட்டிங்கன்னா நான் செலவே பண்ண மாட்டேங்க, இந்த மாதிரி பட்ஜெட் போடுவேன். இதே வந்து என் ஹஸ்பண்ட் பாக்கெட்லேருந்தோ எங்கள் மாமியார் பர்ஸ்லேருந்தோ செலவு பண்ணுறதுன்னா மொதல் ஆளாக நிறைய செலவு பண்ணிட்டு வருவேன். ஸோ தீபாவளி சீட்டு வந்து எங்கள் மாமியார் போட்டிருக்காங்க, அதுலேயும் கண்டிப்பாக ப்ரொவிஷனும் ரைஸும் வரும். நெக்ஸ்ட் மந்த் வந்துடும் அது. அதனால் வந்து நான் இப்போ கம்மியான ரைஸ் வாங்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீட்லேருந்து வரது எனக்கு 2 ப்ரொவிஷனுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் 3 வந்து ப்ரொவிஷன் வாங்குறதுக்கான காசு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிச்சமாக தான் இருக்கும். அதை வந்து நான் வந்து பாப்பாவுக்கு சில்வர் ஐட்டம் பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் நான் அதெல்லாம் கரெக்டாக பட்ஜெட்டில் வந்து பிளான் பண்ண மாதிரி வாங்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போடுறேன்.
ஸோ பாருங்கள் இப்படி தான் நான் ஒவ்வொரு மந்த்தும் பட்ஜெட் போட்டு எது பேலன்ஸ் இருக்கோ அதை பண்ணுவேன். நைட்டு பார்த்திங்கன்னா இட்லியும் முட்டை கிரேவியும் பண்ணியிருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசல்ஸ் மட்டும்தான் வாஷ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் தாங்க. நைட் வந்து என்னென்ன நான் ஆஃப்டர்நூன் வந்து எல்லா வர்க்கும் பேலன்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ நைட் எல்லா வர்க்கும் பண்ணணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் இப்படி தான் இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணி தூங்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் ரொட்டீன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.